அப்போ ஒருத்தர் வந்து வீட்டை மாட்டை கேட்டிருக்கிறாங்க, ஞானம் அடைஞ்ச பிறகு ஐயா உங்கள்கிட்டலாம் கோபப்படுவாங்களான்ட்டு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் அவங்க தாராளமாக கோபப்படுவாங்களேன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆமாம் ஐயாவும் கோபப்பட்டுருக்காரு எனக்கும் கோபம் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கோபப்படுறது ஒரு மேட்டர் இல்லை. குருநாதருடைய பிரயாணம் டென்ஷனோடு இருக்குது, சிஷ்யனுடைய பிரயாணம் வந்து ஒரு சாஃப்டாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இப்போ இதில் கேள்வி என்னன்னு சொன்னால், குரு உயர்ந்தவரா சிஷ்யன் உயர்ந்தவரா? ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறாரு, இது நல்ல செயலாக தவறான செயலாக? நல்ல செயல். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை, அந்த டாப் வரைக்கும் போயாச்சு. அவர் அதுக்கு மேலே என்ன போட்டுமான்னு கேட்குறாரு, என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவர் போட்டுமான்னு கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முடிஞ்சால் போ. அதே மாதிரி அகத்தில் வந்து ஒரு செயலுமே கிடையாது, முடிஞ்சால் செஞ்சுக்கிடுங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி நம்மளே உறுதி பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் வருது, வருத்தம் வருது, பயம் வருது, இப்போ என்ன நினைப்போம்? அது எப்படி இந்த இதெல்லாம் வந்ததுன்னா ஞானிக்கு இதெல்லாம் வரலாமா? அப்போ நம்ம அடைஞ்சதில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ, வேறு ஏதாவது பயிற்சி முயற்சி பண்ணணுமோங்கிற மாதிரி நினச்சோன்னு சொன்னால் அப்போ நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிடுறோம். ஏன்னா நீங்கள் உங்களை பொறுத்த அளவில் அது இயற்கை. உங்களுக்கு கோபம் வந்தாலும் இயற்கை, பயம் வந்தாலும் இயற்கை, வருத்தம் வந்தாலும் இயற்கை, அது அதனுடைய வேலையை பார்க்குது. அது அதுவாக வந்துட்டு அதுவாக போயிடும். இப்போ நாங்கள் அதே மாதிரி தான் ஒரு கன்ஃபர்மேஷன் முகாம் நேற்று சொல்லி ஒன்று நடத்தணும், கன்ஃபர்மேஷன் மட்டும் நடத்தணும். அப்போ சிலவங்களுடைய ஷேரிங் எல்லாம் பண்ணோம். அப்போ ஒருத்தர் நம்ம சென்னையிலேருந்து ஒருத்தர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு சொன்னார், எனக்கு முன்னாலேயும் கோபம் வந்தது, இப்போவும் கோபம் வருது. அப்போ இப்போவும் முன்னால் கோபம் வந்தேன்னா கோபம் வருதா, கோபம் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போல்லாம் எனக்கு கோபம் வந்துன்னு சொன்னால் ஞானிக்கு வந்த கோபம்னுட்டு எடுத்துக்கிடுறேன் என்ன சொல்லி சிம்பிளாக சொன்னார். அதே மாதிரி நம்ம ஆரம்ப காலங்களில் என்னுடைய துணைவியாக இருந்தாங்க, 2015 காலமாயிட்டாங்க. அதுக்கு முன்னால் நாங்கள் மீட்டிங் இப்படி முகாம் மீட்டிங் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருப்போம். அப்போ அவங்களும் அம்மாவும் கூட வருவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து வீட்டை மாட்டை கேட்டிருக்கிறாங்க, ஞானம் அடைஞ்ச பிறகு ஐயா உங்கள்கிட்டலாம் கோபப்படுவாங்களான்ட்டு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் அவங்க தாராளமாக கோபப்படுவாங்களேன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆமாம் ஐயாவும் கோபப்பட்டுருக்காரு எனக்கும் கோபம் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கோபப்படுறது ஒரு மேட்டர் இல்லை. என்ன சொன்னால், மொத்தத்தில் வந்து நம்முடைய மனோ இயக்கங்கிறது வேறு, நம்முடைய செயல் இயக்கங்கிறது வேறு. செயலில் வந்து நீங்கள் அதுக்காக வந்து என்ன வேணாலும் செய்யலான்னுட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். செயல்களை பொறுத்தளவில் தர்மம், நியாயம், ஒழுங்கு, எது சரியோ சரியானது செய்யணும், தவறானதை அவாய்ட் பண்ணணும். அகத்தை பொறுத்த அளவில் எல்லாமே இயற்கை, எல்லாமே ஞானியினுடைய வெளிப்பாடு, ஞானத்தினுடைய வெளிப்பாடுன்னு தான் எடுத்துக்கிடணும். நமக்கு கோபம் வந்து அது அஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடுன்னுட்டு எடுத்துடக்கூடாது. எல்லாமே ஞானம், கோபத்தினுடைய ஞானமாக கோபமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக, எல்லாமே ஞானியினுடைய வெளிப்பாடு, ஞானத்தினுடைய வெளிப்பாடுன்னே எடுத்துக்கிடும். நம்ம அக வெளிப்பாடுகள் அத்தனையுமே ஞானத்தினுடைய வெளிப்பாடு, அவ்வளோதான். இயற்கையுடைய வெளிப்பாடு, இறைவனுடைய வெளிப்பாடு. இப்போ வந்து ஒரு மூணு கேள்வி. ஒரு குருநாதர், ஒரு சீடர். அந்த குருநாதர் வந்து ஒரு ஞானி, அந்த சீடன் வந்து ஞான பாடம் கேட்டுட்டு படிச்சுட்டு இருக்கிறாப்புல. தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சு கற்று அந்த சீடனும் ஞானி ஆயிடுறான். அந்த குருநாதரும் வந்து டெக்ளேர் பண்ணிடுறார், எப்போ நீ ஞானி அடைஞ்சிட்டான், ஞானி தான். டெக்ளேர் பண்ண பிறகு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ நீனும் ஞானி ஆயிட்டா, நானும் ஞானி தான். ஏனுமே நாம் ஒருத்தர் ஒருத்தர் ஏன்ட்டு இருந்து உனக்கு எதுவுமே புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒன்றுமே இல்லை. நீ ஏதாவது உன்னுடைய வழியில் நீங்கள் போய் உன்னுடைய இந்த ஞான பாடத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடு,
அதனால் நீ ஒரு திசையில் போ, நான் ஒரு திசையில் போகிறேன், ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போயிடுறாங்க. இந்த ஞானி வந்து வடக்கை நோக்கி போகிறாரு, சிஷ்யர் வந்து தெற்கு நோக்கி போகிறாரு. அந்த ஞானி போகிற வடக்கு திசையில் வந்து என்னென்னு சொன்னால் நிறைய அந்த ஊர்களில் போகிற பாதைகளெல்லாம் ஒரே பிரச்சனைகள், எங்கெங்கெல்லாம் ஏதோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது, அந்த ஊர் பிரச்சனைகள். அப்போ எல்லாமே கலவர பூமிகளாக இருக்கிறதுனால இவர் போனோன்னா இவருக்கு எந்த சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஆபத்துகள் வந்துருமோன்னு சொல்லி ஒரு பயத்தோடய போகிற அளவுக்கு வந்துடுது. சொல்லப்போனோன்னு சொன்னால் அந்த குருநாதருடைய பிரயாணம் வந்து ஒரு டென்ஷனோடு இருந்துகிட்டு இருக்குது. ஏதாவது ஆபத்து வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ ங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு டென்ஷனோட ஒரு பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறார். இந்த சிஷ்யர் போகிற பாதை வந்து அங்கே எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது, அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது, தங்குறதுக்கு நல்ல இடம் கிடைக்குது, அவருக்கு அவருடைய சொல்கிற கேட்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாமே ஒரு அவருடைய பிரயாணம் நல்லாயிருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறாருன்னு சொன்னால் குருநாதருடைய பிரயாணம் டென்ஷனோடு இருக்குது, சிஷ்யனுடைய பிரயாணம் வந்து ஒரு சாஃப்டாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இப்போ இதில் கேள்வி என்னன்னு சொன்னால் குரு உயர்ந்தவரா சிஷ்யன் உயர்ந்தவரா, டென்ஷனில் இருக்கும் குரு உயர்ந்தவரா ஆனந்தமாக இருக்கும் சிஷ்யன் உயர்ந்தவரா? குருவுக்கு உள்ளவங்க கை தூக்குங்க, குரு தான் உயர்ந்தவங்கிறத. டென்ஷனில் இருக்கிறனால உயர்ந்தவரா? சரி, சிஷ்யர் தான் உயர்ந்தவருங்கிறவங்க கை தூக்குங்க, ஆனந்தமாக இருக்கிற நல்ல ஒரு உயர்ந்தவரா? சரி, ரெண்டு பேருமே உயர்ந்தவங்கங்கிறத கை தூக்கு. ஏன்னா உண்மையிலே ரெண்டு பேருமே, நம்ம ரெண்டு பேருமே ஞானின்னு சொல்லிட்டோம். அதனால் அது டென்ஷன் வந்தாலும் சரி, ஆனந்தம் வந்தாலும் சரி, அது ஞானிக்கு ஏற்பட்ட அனுபவம் அவ்வளோதான். அதனால் அவங்க வந்து இதில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்களே கிடையாது, ரெண்டு பேருமே சமம் தான். அடுத்தாப்பில் ஒரு கேள்வி. இப்போ ஒருத்தர் வந்து ஹேண்ட்பேக்கில் பணத்தை எடுத்துக்கிட்டு தெருவில் போகிறாரு, அது ஒருத்தர் அபகரிச்சுட்டு ஓடிடுறார். இப்படி அபகரிச்சுட்டு போகிறது சரியான செயலா தப்பான செயல்? ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறாரு, இது நல்ல செயலா தவறான செயலா? நல்ல செயல். அப்போ செயல்களை பொறுத்தளவில் நல்ல செயல் மோசமான செயல்னுட்டு இருக்கு. மன உணர்ச்சிகளை பொறுத்தல எத்தனையோ எமோஷன்ஸ் இருக்குது, இதில் உயர்ந்த உணர்வு எது, தாழ்ந்த உணர்வு எது? எல்லாமே உணர்வு தான் ஐயா, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, பார்க்கணும் அவ்வளோதான். சரி, அதனால் எல்லாமே சமம் தான். ஓகே, சரி, உங்களுக்கு எல்லாம் பாஸ் மார்க். இப்போ நாம் வந்து புறத்தில் நாம் வந்து ஏதாவது உதவிகள் பண்ண அடுத்தவங்க உதவி பண்ணுறது வந்து உயர்ந்த செயலாக எடுக்கிறோம், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது வந்து தாழ்ந்த செயலாக எடுக்கிறோம். அகத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுனா அது உயர்ந்த செயல், அகத்தில் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது உயர்ந்த செயல். அதாவது இப்போ நம்ம பவனில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மேலே ஃபஸ்ட் இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, ஓப்பன் டெரஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து இன்னொரு வாட்டர் டேங்க்லாம் இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கே மேலே போகிறீங்க, அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை, அந்த டாப் வரைக்கும் போயாச்சு. அவர் அதுக்கு மேலே நம்ம போட்டுமான்னு கேட்குறாரு, என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவர் போட்டுமான்னு கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முடிஞ்சா போ. அதே மாதிரி அகத்தில் வந்து ஒரு செயலுமே கிடையாது, முடிஞ்சா செஞ்சுக்கிடுங்க. அதனால் அங்கே ஒன்றும் செயல் இல்லை, எந்த செயலுமே இல்லை, நீங்கள் செய்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை, முடிஞ்சால் செஞ்சுக்கிடுங்க. நீங்கள் நம்ம எல்லாத்தையும் நீங்கள் அதுக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டாம், நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண வேண்டாம், முடிஞ்சால் செஞ்சுக்கிடுங்க. அவ்வளோ
என்னமா அதான் முடியாது அவ்வளோதான் சரி இருந்தாலும் நம்ம ஏன் இது பண்ணுவானே செய்ய வேண்டாம்னு ஏன் தடை பண்ணுவானே முடிஞ்சால் போயிடுங்கன்னு சொல்லி அனுமதியே கொடுத்துருவோமே அதே மாதிரி இங்கே முடிஞ்சால் செஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துடலாம் அதனால் என்ன பண்ணுங்க சிறக்கு ஒன்றுமே இல்லை சிறக்கு வாய்ப்பும் இல்லை செஞ்சிங்கன்னா பிரச்சனை தான் அதனால் என்ன வேணாலும் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி விட்டுறோம் சரி எல்லாரையும் உங்களை அனைவரையுமே ஞானிகளாக டெக்ளேர் பண்ணுறோம் நீங்கள் அதை ஏற்றுக்கிட வேண்டிய பொறுப்பு உங்களை சேர்ந்தது டெக்ளேர் பண்ண வேண்டியது எங்களை சேர்ந்தது எல்லாரையும் டெக்ளேர் பண்ணியாச்சு ஓகே.